இந்த ஸ்ட்ரிங் இம்யூட்டபிள் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதோட சேர்ந்து ஸ்ட்ரிங் பஃபர் எங்கே யூஸ் ஆகும், ஸ்ட்ரிங் பில்டர் எங்கே யூஸ் ஆகும், அதில் என்னென்ன குட்டி குட்டி மெத்தட்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள்னா என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஏற்கனவே ஒரு வீடியோவில் இதை பார்த்துருக்கோம். ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள்ங்கிறது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட கேட்குறாரு, நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே நீங்கள் சொல்கிறீங்க பயிலகம்னு சொல்கிறீங்க. ஓ பயிலகமா, சரி நானும் அங்கே தான் வரேன் அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ வந்து S1, அப்போ அவர் என்ன டெஸ்டினேஷன் சொன்னார் அந்த டெஸ்டினேஷனை தான் S1 வச்சுருக்கேன். அப்போ S1 பயிலகம்னு போட்டாச்சு. அப்போ பயிலகம்ங்கிறது எங்கே கிரியேட் ஆகும், நியூ கீவேர்டு யூஸ் பண்ணாதனால ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூலில் கிரியேட் ஆகும். சரி, அப்போ S2 என்ன சொன்னார், S2 நானும் பயிலகம்னு சொன்னார், அதனால S2 டெஸ்டினேஷனும் S1 அப்படின்னு கொடுத்துட்டோம். சரி, அப்போ S2 S1 பயன் பண்ணிகிட்டு இருக்கு. கொஞ்சம் நேரத்தில் S1 சொல்கிறாரு, நான் பயிலகம் போகல, நான் வந்து ஒரு கோயிலுக்கு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ S1 டெஸ்டினேஷன் டெம்பிள்னு மாறிடும். இப்போ S1 டெஸ்டினேஷன் டெம்பிள்னு மாறும்போது நம்ம தனியாக இந்த இடத்துல போய் மாற்றாம நம்ம இங்கேயே போய் டெம்பிள்னு மாற்றுறோன்னு வைங்களேன், அப்போ S2 டெஸ்டினேஷனும் டெம்பிள்னு மாறுறதுக்கான, அதாவது அப்படி மாறி ஒரு குழப்பம் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு. அதனால தான் ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்துறாங்க. அப்போ S1 ஈக்குவல்ஸ் டு டெம்பிள்னு கொடுக்கும்போது S1 பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த கண்டென்ட் மாறாது. அதுக்கு பதிலாக S1 இருக்கிற பழைய கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு S1 ஈக்குவல்ஸ் டு டெம்பிள்ங்கிறதுக்கு தனியாக இன்னொரு ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அது தனியாக ஒரு மெமரியை பாயிண்ட் பண்ணும். இதுதான் ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அதாவது நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கை ஒரு தடவை கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறமா அதை எடிட் பண்ணுறீங்க, அப்படி எடிட் பண்ணினீங்கன்னா பழைய கண்டென்ட் எடிட் ஆகாது, அதுக்கு பதிலாக புது மெமரி ரெஃபரன்ஸ் கிரியேட் ஆகும், அதில் நீங்கள் கொடுத்துருக்கிற புது கண்டென்ட் அப்டேட் ஆகும். அப்படி அப்டேட் ஆகும்போது பழைய மெமரி ரெஃபரன்ஸுக்கும் உங்களோட ஸ்ட்ரிங் ரெஃபரன்ஸுக்குமான கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆயிரும். இந்த ஐடியா தான் ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள் அப்படிங்கிறது. அப்போ இந்த ஐடியா நல்லதா கெட்டதா அப்படின்னா, குழப்படிகள் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஐடியா வந்து ரொம்ப நல்ல ஐடியா தான். ஆனாலும் சில இடங்களில் இந்த மாதிரியான ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள்ங்கிறத பயன்படுத்தக்கூடாது. அப்போ எந்த இடத்துலங்க பயன்படுத்தக்கூடாது, நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன் பாருங்க. இப்போ வந்து ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல்ஸ் டு ஹை அப்படின்னு கொடுத்தாச்சு. சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எஸ் ஈக்குவல்ஸ் டு S+5 அப்படின்னு கொடுக்க போகிறேன். சரியா, இப்போ system.out.println எஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும், ஹாய் ஃபைன்னு வரும். இப்போ வந்து இந்த எஸ் வந்து முதல்ல ஹாயை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம், அதுக்கப்புறமா அந்த கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆகி இப்போ ஹாய் ஃபை அப்படின்னு தனியாக ஒரு அவுட்புட் வந்திருக்கும். இந்த இடத்துல நான் வந்து ஸ்ட்ரிங்கை பயன்படுத்துகிறேன், பிரச்சனை இல்லை. இதே எக்ஸாம்பிளை நான் இப்படி எழுதுறேன், ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு 0 i<1000i++ அப்படின்னு எழுதுறேன். இந்த இடத்துல பாருங்க, இப்போ நான் என்ன பண்ண போறேன், s=s+i அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ system.out.println எஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ முதல் தடவை ஹாய்னு வந்திருக்குமா, அப்புறமா ஹாய் ஃபைன் வந்திருக்குமா, அப்புறம் ரெண்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்குமா, அதுக்கப்புறம் இந்த ஃபார் லூப்பில் ஒவ்வொரு தடவையும் இந்த எஸ் கூட முதல்ல 0 சேர்க்குறோம், அடுத்து 1 சேர்க்குறோம், அடுத்து 2 சேர்க்குறோம், அடுத்து 3 சேர்க்குறோம், இப்படியே 1999 வரைக்கும் நம்ம சேர்த்துக்கிட்டே போகிறோம். அப்போ எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிருக்கும், 1000 ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிருக்கும், 1000 ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிருக்கும். அப்போ இந்த இடத்துல நான் வந்து ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணுறது தப்பு. அப்போ ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள்ங்கிற ப்ராப்பர்ட்டி எங்கே பயன்படாது அப்படின்னா, எந்த இடத்துல ஸ்ட்ரிங் வந்து அதிகமாக மாடிஃபை ஆகுதோ, when string object needs to be modified very often, we should not use string objects. நம்ம அந்த மாதிரியான இடத்துலலாம் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை பயன்படுத்தக்கூடாது, ஏன்னா இது வந்து இம்யூட்டபிள் இருக்கு அப்படிங்கிறதுனால. அப்போ அந்த மாதிரியான இடத்துல என்னங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா, அந்த இடத்துல பயன்படுத்துறதுக்கு தான் ஸ்ட்ரிங் பஃபர் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. இதுவும் java.lang பேக்கேஜில் தான் இருக்கு. இப்போ ஸ்ட்ரிங் பஃபர் என்னங்க, ஸ்ட்ரிங் பஃபர் எதுக்காக ஸ்ட்ரிங் பஃபரை பயன்படுத்துகிறோம், ஸ்ட்ரிங்கோட இம்யூட்டபிள் ப்ராப்பர்ட்டி வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. அப்போ கண்டிப்பாக ஸ்ட்ரிங் பஃபர் வந்து ஒரு மியூட்டபிள் கிளாஸ், அதாவது ஸ்ட்ரிங் பஃபரில் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோன்னா அந்த ஆப்ஜெக்டை நம்மளால் மாடிஃபை எடிட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இதில் அர்த்தமாகிருது. ஆனால் ஒன்றே ஒன்றுங்க, ஸ்ட்ரிங் கிளாஸில் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரிங் லிட்ரல் இப்படி நம்ம கிரியேட் பண்ணுறோம்ல, இந்த ஸ்ட்ரிங் லிட்ரல் வந்து ஸ்ட்ரிங் பஃபரில் பயன்படுத்த முடியாது. ஸ்ட்ரிங் பஃபருக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னா எப்படி கிரியேட் பண்ணணும்,
அப்படின்னா வழக்கமா நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம் அது மாதிரியே தான் கிரியேட் பண்ணணும். வழக்கமா நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம் அது மாதிரியே தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். அதாவது நியூ கீவேர்டு கொடுத்து தான் நம்ம கிரியேட் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் பஃபர் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் பஃபர் எஸ்பி ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்ட்ரிங் பஃபர் ஆஃப், இந்த இடத்துல நமக்கு என்ன கண்டென்ட் கொடுக்கணுமோ நான் வந்து கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல நான் இப்போ வந்து பைலகம் அப்படின்னு கொடுத்துக்கிடுறேன். சரி, இப்போ இந்த ஸ்ட்ரிங் பஃபரில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னா, ஸ்ட்ரிங் பஃபரில் அப்பண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கா. அப்பண்ட்னா ஏற்கனவே இருக்கிற ஸ்ட்ரிங்கில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் போய் சேர்க்கறது. இப்போ நான் இந்த அப்பண்டா என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம், பூலியன் சேர்த்துக்கலாம், கேரக்டர் சேர்த்துக்கலாம், டபுள் சேர்த்துக்கலாம், ஃப்ளோட் சேர்த்துக்கலாம், இன்ட் சேர்த்துக்கலாம், லாங் சேர்த்துக்கலாம், ஆப்ஜெக்ட் சேர்த்துக்கலாம், ஸ்ட்ரிங் சேர்த்துக்கலாம், ஸ்ட்ரிங் பஃபர் சேர்த்துக்கலாம், கேரக்டர் அரே சேர்த்துக்கலாம், எப்போ என்ன வேணாலும் நான் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து அப்பண்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்து ட்ரூ அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இப்போ என்ன அவுட்புட் வரும்? இப்போ நான் எஸ்பி அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணேன்னா, இப்போ மாதிரி இந்த மாதிரி அப்பண்ட் பண்ணுறது ஸ்ட்ரிங் கிளாஸில் கிடையாது. இப்போ அப்பண்ட் பண்ணுறோமா, நமக்கு அப்பண்ட் ஆகி மேலே வந்து அந்த அவுட்புட் பிரிண்ட் ஆகிருக்கு. அப்போது இப்போதைக்கு அந்த ஃபார் லூப் அவுட்புட்டை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல எஸ்பி பைலகம் ட்ரூ அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கா. நான் ட்ரூன்னு கொடுக்குறதுக்கு பதிலாக 50 அப்படின்னு கொடுத்தா பைலகம் 50 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். நான் 50 கொடுக்குறதுக்கு பதிலாக 5.2 அப்படின்னு கொடுத்தா 5.2 பிரிண்ட் ஆகும். இப்படி நம்ம என்ன வேணாலும் அப்பண்ட் பண்ணிக்கலாம். அப்போ அப்பண்ட் அப்படிங்கிற மெத்தட் ஸ்ட்ரிங்கில் இல்லாத ஒரு மெத்தட், ஸ்ட்ரிங் பஃபரில் இருக்கிற ஒரு மெத்தட். வேற என்னங்க மெத்தட் இருக்கு? எஸ்பி டாட் டெலிட். எப்படி சேர்த்தமோ அதே மாதிரி கழிச்சு விட்டுறலாம். எனக்கு ஒரு பர்டிகுலர் கேரக்டர் வேண்டாம், எனக்கு அஞ்சாவது இடத்துல இருக்கிற கேரக்டர் வேண்டாங்க அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா போதும். இப்போ நான் எஸ்பி அப்படிங்கிறத பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா, அஞ்சாவது கேரக்டர் ஏ போய் பைல்கம் அப்படின்னு வந்துருச்சா, பைலகம் அப்படின்னு கொடுத்துருந்தது. அப்படி டெலிட் பண்ண முடியும். அப்ப டெலிட் இருக்கு, அப்பண்ட் இருக்கு. இது மாதிரியே ரிவர்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்கு. ரிவர்ஸ் இருக்கு, ரீப்ளேஸ் இருக்கு. ரிவர்ஸ் வந்து ஸ்ட்ரிங் கிளாஸ்ல கிடையாது, ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ண முடியாது. இங்கே நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து எஸ்பி அப்படின்னு கொடுத்தேன்னா பைலகம்ங்கிற கண்டென்ட் அப்படியே ரிவர்ஸ் ஆகி எனக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். பிரிண்ட் ஆயிருக்கா? இப்படி ரிவர்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இதே மாதிரி ரீப்ளேஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. எங்கேருந்து எது வரைக்கும் ரீப்ளேஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் பைலகம்ங்கிறதுல 0 to 9 இருக்கா, எனக்கு வந்து 0 ஆரம்பித்து எண்ட் வந்து 9 எடுத்துக்காது, 8 வரைக்கும் போகும். அப்போது எண்ட் வரைக்கும் போய் எனக்கு இந்த இடத்துல சென்னைன்னு மாற்றிருங்க அப்படின்னு நான் கொடுத்துட்டா போதும். இது மாற்றினதுக்கு அப்புறமா நான் இதை எஸ்பிங்கிறத பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா அவுட்புட் எப்படி வருதுங்கிறத பாருங்கள். சென்னை, ஏன்னா ஏற்கனவே ரிவர்ஸ் ஆயிருக்கு, அதனால் ரிவர்ஸ் ஆன கண்டென்ட்டை எடுத்துக்கிடுச்சு. ரிவர்ஸ் ஆன கண்டென்ட்டை எடுத்துட்டு அதில் 0 to 8 வரைக்கும் இருக்கிற கண்டென்ட்டை சென்னை அப்படின்னு மாற்றிருச்சு. கடைசி ரெண்டு கண்டென்ட் ஏபி இருக்கா, அது அப்படியே இருக்குது. அப்போ இதெல்லாம் ஸ்ட்ரிங் பஃபரில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டிஸ். இப்படி ஸ்ட்ரிங் பஃபர் இருக்கிற மாதிரியே ஜாவாவில் என்ன பண்ணாங்கன்னா, ஜாவா ஜேடிகே 1.5 அதாவது ஜாவா 5 வெர்ஷனில் என்ன பண்ணாங்கன்னா, ஸ்ட்ரிங் பில்டர் அப்படின்னு ஒரு கிளாஸை அறிமுகப்படுத்தினாங்க. இந்த ஸ்ட்ரிங் பில்டரும் ஸ்ட்ரிங் பஃபரும் என்னங்க, ரெண்டுமே ஒரே வேலையை தான் செய்யும். அப்போ ஒரே வேலையை செய்கிற ரெண்டு கிளாஸ் எதுக்கு அப்படின்னா, அப்போ ஸ்ட்ரிங் பஃபருக்கும் ஸ்ட்ரிங் பில்டருக்குமான முக்கியமான வித்தியாசம், ஸ்ட்ரிங் பில்டர் அப்படிங்கிறது ஒரு நான் சிங்க்ரனைஸ்ட் கிளாஸ். அப்போ நான் சிங்க்ரனைஸ்டுனா என்னங்க, இந்த சிங்க்ரனைஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையே எதோட தொடர்புடையது அப்படின்னா மல்டி த்ரெட்டிங்கோட தொடர்புடையது. அப்போது ஸ்ட்ரிங் பஃபரில் இருக்கிற எல்லா மெத்தட்ஸும் வந்து சிங்க்ரனைஸ்டு மெத்தட்ஸ். அப்போ சிங்க்ரனைஸ்டு மெத்தட்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு த்ரெட், இப்போ மல்டி த்ரெட்டிங் என்விரான்மெண்ட்ல ஒரு த்ரெட் இந்த ஸ்ட்ரிங் பஃபர்ல இருக்கிற ஏதாவது ஒரு மெத்தடை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருச்சுன்னா மீதி எல்லா த்ரெட்டும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணிதான் அப்போ வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா என்னாகும், அப்ளிகேஷன் ஸ்லோ ஆகும். அப்போ அந்த மாதிரியான இடத்துல எனக்கு ஸ்ட்ரிங் பஃபரோட நேச்சர் வேணும். ஆனால் எனக்கு வந்து மல்டி த்ரெட்டட் என்விரான்மெண்ட், ஒரு த்ரெட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நானும் யூஸ் பண்ற ஆப்ஷன் வேணும் அப்படின்னு கேட்டால் நம்ம ஸ்ட்ரிங் பில்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு இன்டர்வியூ க்வெஸ்டின், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்ட்ரிங் பஃபர் அண்ட் ஸ்ட்ரிங் பில்டர். ரெண்டுமே மியூட்டபிள் கிளாஸ் தான், ரெண்டுமே ஜாவா டாட் லாங்கில் தான் இருக்குது. வித்தியாசம் என்ன, ஸ்ட்ரிங் பஃபர் வந்து ஜாவா அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்திலருந்து இருக்குது, ஸ்ட்ரிங் பில்டர் ஜேடிகே 1.5 ஜாவா 5 வெர்ஷன் 5 இருக்குது. ஸ்ட்ரிங் பஃபர் அப்படிங்கிறது சிங்க்ரனைஸ்டு கிளாஸ், ஸ்ட்ரிங் பில்டர் அப்படிங்கிறது நான் சிங்க்ரனைஸ்டு கிளாஸ். அதாவது